போலி கணக்குகளை அடையாளம் காணும் வரை ப்ளூடிக் குறியீடு நிறுத்தி வைக்கப்படுவதாக எலான் மஸ்க் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நிறுவனங்கள் தனிநபர்களை வேறுபடுத்தி காட்டும் வகையில் நிற வேறுபாடுகளோடு பயன்படுத்த ட்விட்டர் நிறுவனம் திட்டமிட்டது. ட்விட்டர் பயன்பாட்டாளர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கணக்கை குறிப்பிடும் நீல நிற குறியை பெற மாதம் $8 அதாவது இந்திய மதிப்பில் 662 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அதன் புதிய உரிமையாளர் எலான் மஸ்க் அறிவித்திருந்தார். இதன் மூலம் ப்ளூடிக் பயனாளிகள் பதிலளிப்பதில் தேடுதலில் குறிப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் போலி தகவல்களை அழிப்பதற்கு இது உதவும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ட்விட்டரில் தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு வருவாயை ஈட்டுவதற்கும் இந்த கட்டணம் உதவும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் போலி கணக்குகளை அடையாளம் காணும் வரை ப்ளூடிக் குறியீடு நிறுத்தி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.